வணக்கம் நேயர்களே, நான் உங்க செஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ, உங்கள் கிச்சன் எங்கள் செஃப். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நகர் சாந்தி காலனில தாங்க இருக்கேன். சாந்தி காலன் இல்ல, திருமலை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லத்துல இருக்கிற மாரியம்மாள் அப்படின்றவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாமே சாப்பிடுவாரு. எதுனா அதெல்லாம் பிரியாணிலாம் பிடிக்காது. பிரியாணியா வெரைட்டி சாப்பாடு எல்லாம் பிடிக்காது. சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் தயிர் நல்லா பண்ணுவீங்களா? வெஜிடேரியன் வெஜிடேரியன் நல்லா பண்ணுவீங்க. நல்லா எது ரொம்ப ரொம்ப எடுக்க மாட்டோம். என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு காளான் கிரேவி பண்ண போறேன். போயிட்டு காளான்ல வச்சிடும். நான் ரெடியா இருக்கே டேஸ்ட் பண்றேன். நான் அம்மா கிட்ட கத்துக்கிட்டு வரேன். வாங்க. நான் நீங்க வந்துட்டு மஷ்ரூம்ல ஒரு டிஷ் பண்றேன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் தேவை அப்படிங்கறது முதல்ல சொல்லிறீங்களா? சரி. காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய். சின்ன வெங்காயம் மாது? சின்ன வெங்காயம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? வறுக்க போறேன். அடுப்பு பத்த வச்சிட்டு கடாய் வச்சிட்டு அப்புறம் எண்ணெய் விட்டு வறுக்க போறேன். இந்த டிஷ்ஷு யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? டிவி பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? ஊரில் அம்மா மாமியார் அம்மாங்கள்லாம் செய்யும். எல்லாரும் இதுதான் செய்வாங்க. இஞ்சி பூண்டு. எந்த ஊர் உங்களோடது? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? திருநெல்வேலி சமையலா இது? சூப்பர். திருநெல்வேலியில் காளான் வந்து அந்த மாதிரி ஒரு அது நமக்கு மழை பெஞ்சி மின்னலில் வர காளான் வேறு. அந்த காளான் நல்லாயிருக்கும். அதில் சமைப்பாங்க, சூப்பராக இருக்கும்ல? ஆமாம், அது சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டிருக்காங்க, காஞ்ச மிளகாய் போட்டாங்க, மிளகு போட்டாங்க, இப்போ ஜீரகம் போட்டிருக்காங்க. இதை கொத்தமல்லி ஓகே, இதெல்லாம் வறுத்து வறுத்துட்டு ஓகே. இந்த காலத்தில் வந்துட்டு மிக்ஸி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எனர்ஜி லெவல் நல்லா இருந்தது. அவங்க வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட், இயற்கையான உரங்களை பயன்படுத்தி அவங்க சமைத்த சாப்பாடு அவங்களுக்கு உடல் நல்ல ஸ்திரமாக திடமான ஒரு உடலோடு அவங்க இருந்தாங்க. பட் இப்போல்லாம் நம்ம என்னங்க ஏதோ கடையில் விற்கிற பொருட்களை வாங்கி சாப்பிட்றோம். ஈவன் ஒரு மாம்பழத்தை கூட வந்து இந்த கார்பனேட் கல் பயன்படுத்தி தான் பழக வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே கமர்ஷியலாக போனதுனால நமக்கு வந்துட்டு எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்லாமல் போகுது அப்படின்றத நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே முடியும். இப்போ இந்த மிக்சியில் பேஸ்ட் பண்ணுங்களா? பவுடரா தண்ணி ஊற்றி அரைக்கணுங்களா? தண்ணி ஊற்றி அரைக்கணும்.
குட். அட பாப்பணி இருக்கங்களா? கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டு போடுறது. நல்லா சாப்பாடு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாக்கறீங்களா? ஆமா. தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பரோட்டா கூட சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். என்ன குறை இருக்க சொல்லிருங்க. ரொம்பவே நல்லா இருக்குது மாரியம்மா அவருடைய கலன் கிரேவி. காஞ்ச மிளகாய் பெப்பர் ரெண்டும் சேர்த்து நல்ல கரம் காரம் ரொம்பவே நல்லா இருந்தது. மஷ்ரூம் கிரேவி தேவையான பொருட்கள் காய்ந்த மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, கடுகு, எண்ணெய், சின்ன வெங்காயம், காளான். செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், தனியா சேர்த்து வதக்கி ஆற வைத்து மிக்சியில் போட்டு அரைத்து வைத்துக் கொள்ளவும். மீண்டும் வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அதோடு காளான் சேர்த்து வதக்கவும். பிறகு உப்பு, மஞ்சள் தூள், அரைத்து வைத்துள்ள மசாலா சேர்த்து கலந்து தண்ணீர் சேர்த்து 10 முதல் 15 நிமிடம் மூடி போட்டு வேக விடவும். இறுதியாக கொத்தமல்லி தூவி பரிமாறவும். இப்போது காளான் கிரேவி தயார்.